தந்தை மகள் தூயாவையின் பெயரானே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவையின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலற்ப மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர் தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், சேவிய ஜோதி குழந்தை வரம் கிடைத்ததற்கு அன்னைக்கும் இறைவனுக்கும் நன்றியாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளி இறைவனுக்கு நன்றியாகவும், வளர்ச்சிக்காகவும், ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், மரி ஜோஸ்லின் 34வது ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், யார் நினையாத மற்றும் அனைத்து ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்த்தால் அந்தோனி பிச்சை யுத்திமீஸ் ஞான பிரகாசம் இருதய மரி அன்னமேரி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பெரிய நாயகமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்வித் தீப்தி ஷேபர் ஆஸ்டிஸ் இவர்கள் இறைவனுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், ஜி ஏ சோசை குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும், த்ரிசன்ஸ் இறைவனுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், ஃபெலிக்ஸ் இமானுவேல் சோபியா ரான் திருமணம் மற்றும் நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற வேண்டியும் உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பாபு ராதிகா குழந்தை வரம் கிடைக்க வேண்டியும் உடல்நலத்துக்காகவும், நைகி சுகப்பிரசவம் அடைய வேண்டியும் உடல்நலத்துக்காகவும், திருமதி மரியம்மா யோகனன் 2வது ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இந்த திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும், குணமனனுக்காகவும், நம்முடைய உடல்நலத்துக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடவும். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்புமாக. அன்புக்குரிய எங்கள் இறைவா, உமது அருளாற்றலால் எங்களை தயாரிப்பீராக. உம் திருமகன் கிறிஸ்து வரும்போது நாங்கள் நிறை வாழ்விருந்தில் அமரவும், அவரை பரிமாறும் வாடக உணவை அருந்தவும் தகுதி பெற செய்வீராக. உமோடு தூயாவை ஒன்றைப்பின் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார், எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 6-10. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி பாடல் பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறை செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தெங்கிற்கும் அஞ்சினேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அரு நலமும் பேரன்பும் என்னை புடைச்சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேர் பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
அதிகாரம் 15 இறைவசனங்கள் 29 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலம் அடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பால நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்பம் பழுகிய ஒரு நிகழ்வினை இன்றைய நற்செய்தி வாசத்திலே நாம் படிக்க கேட்டோம். மத்திய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இந்த அப்பம் பழுகின்ற நிகழ்வானது 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒன்று மத்திய நற்செய்தி 14 அதிகாரம், மற்றொன்று மத்திய நற்செய்தி 15 அதிகாரம். இந்த 2 நிகழ்வுகளுக்கும் என்ன வேறுபாடு என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது நடந்தேறிய இடமானது பிற இனத்து மக்கள் வாழ்ந்த பகுதி, இரண்டாவது யூத சமுதாயத்தினர் வாழ்ந்த பகுதி. அன்புக்குரியவர்களே, இந்த 2 இடங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வினை நிகழ்த்துகின்றார். இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ சொந்தக்காரர் அல்ல, மாறாக எல்லாருக்கும் உறவுக்காரர் சொந்தக்காரர் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நாம், அவருடைய வருகையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமல்ல, நம்மை சாராத பிற மத மக்களுக்கும் மீட்பினை வழங்குவதற்காக, அவர்களையும் ரட்சிப்பதற்காக ஒரு மெசியாவாக இந்த உலகத்திலே பிறக்க இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது முதல் செய்தியாக இந்த நற்செய்தி வாசல் கொடுக்கப்படுகின்றது. நற்செய்தி வாசல் உணர்த்துகின்ற மற்றொரு செய்தி என்னவென்றால், இன்றைய நற்செய்தி வாசல் வருகின்ற சீடர்கள் தங்களிடம் இருக்கின்ற குறைவானதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார்கள். அந்த குறைவானதை கொடுப்பதன் வழியாக அவர்களும் நிறைவு பெற்றுக் கொள்கின்றார்கள். அவர்களை சார்ந்த மக்களும், அவரை சூழ்ந்திருக்கின்ற மக்களும் நிறைவனை பெற்றுக் கொள்கின்றார்கள். நீங்கள் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் நம்மிடம் இருக்கின்ற குறைவானதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றோமோ, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க செயலால் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நிறைவு பெற முடியும் என்பதை இந்த நற்செய்தி வாசம் சுட்டிக்காட்டுகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நம்மையே நாம் ஜெபத்தின் வழியாக, பிறநல சேவையின் வழியாக நாம் தயாரிக்கின்ற வேளையில், நம்மிடம் இருக்கின்ற சிறு சிறு பொருள்களை குறிப்பாக கிறிஸ்து பிற காலங்களிலே மற்றவர்களுக்கு கொடுப்பதின் வழியாக நாமும் ஒரு நிறைவான மகிழ்ச்சியையும், நம்மை சார்ந்தவர்களும் ஒரு நிறைவான மகிழ்ச்சியும் நிறைவான வாழ்வினையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய செயலின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்போம். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளை நாம் அனுரோக்க கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனு கேட்டதாக மடி ஜெபியுங்கள். எங்கள் வாடக தந்தையே இறைவா, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் கொண்டு வரும் நீ காணிக்கு உமக்கு ஏற்ற பலி பொருளாய் மாறுவதாக. இதனால் நீ நிறுவிய புனிதமான மறு நிகழ்ச்சிகள் நிறைவேறவும் ஆற்றல் மிக்க உமது மீட்பு செயல் எங்களுக்கு பயனளிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்து திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும்பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிபதரோடும் அரியணை சூழ்வர் ஆட்சி புரிவர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் மறை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்களும் திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிறது வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இதுல விசுவாசத்தின் மறை பொருள்
ஆகவே இறைவா உம்மிடத்தில் மகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்ததற்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிந்து நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிலுள்ளமை மன்ற ஆடுகின்றோம். இப்பலியினால் உளம்கனிய திருவிழமானே, இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிறைவு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தீர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கண்ணி மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்ற புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கு வழி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை, உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. அன்பின் இறைவா, நீர் விரும்பியபடி இதோ இந்த மாலை இந்த காலை திருப்பலியில் பங்கெடுத்து உம்முடைய ஆசிரியருக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய கருணைக்காகவும் ஜெபிக்கின்ற மன்றாடுகின்ற இந்த இறை மக்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் நிறைவேற்றியுள்ளோம். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலியை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசியுடைய தேவைகளையும் நிறைவேற்றியுள்ளோம். இங்கும் சிந்திருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடையும் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்ற ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றடமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சம்மரி.
இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். தன்னுடைய உடலை கொடுப்பதன் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான வாழ்வினை கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்க தேவன். இவருடைய விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருநிகழ்ச்சியின் வழியாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவற்றின் ஆற்றலால் நாங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று வரவிருக்கும் பெருவிழாவை தகுதியுடன் கொண்டாட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவீறிற்று. Oh, yeah.
தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பணி நினைவுகூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் மறைக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருகு, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவை செய்தவர்களை நாங்கள் பிரிப்பது போல எங்கள் பாவங்களை பிரித்தலும், எங்களை சோதனை விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை எடுத்துத்தரலும். ஆமென். அருளைந்து வரியே, வாழ்க கர்த்தருடன். நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே, ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. மதுரமான திருதயமே, மரியாயின் மாசற்ற திருதயமே, புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை எங்களை பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.